ஸ்டார்ட் ஆகிடு. ஆ, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிங்கூபைக்கர். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நான் ஒரு BS4 என்ன மைலேஜ் டெஸ்ட்டை போய் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வண்டலூர் போகிற பைபாஸ், பூந்தமல்லி டு வண்டலூர் போகிற பைபாஸில் வந்து ஒரு செம்ம வியூ ஒன்று இருக்குது, நான் அதை ஒரு வீடியோவாக எடுத்து போகிறேன். ஸோ அந்த லொக்கேஷன் தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:30. செம்ம கிளைமேட்டாக இருக்குது இப்போது, செம்ம கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. ஊரல் வேறு லைட் லைட்டாக போட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் போல, பின்னாடி என் ஃப்ரெண்டும் வரான், அவனுக்கும் அந்த லொக்கேஷன் பிடிக்கும். ஸோ அதனால் அவனும் வரான். நாங்கள் ரெண்டு பேர் தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வியூவை பற்றி நான் இப்போ எதுவும் சொல்ல விரும்பலை, அங்கே வந்து காட்டுறேன். செம்மையாக இருக்கும். நிறைய பேருக்கு சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் கண்டிப்பாக தெரியாது. ஐ மீன் பூந்தமல்லியில் இருக்கவங்களுக்கே நிறைய பேர் அந்த வியூ தெரியாது. ஸோ அதை போய்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு தான் ட்ரை பண்ணுறேன். இது அந்த வீடியோ பெஸ்ட்டாக முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே போகலாம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து என்னோடய பைக்கில் நான் மோட்டோ லாக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைம் தான். நல்லாயிருக்கு இந்த மோட்டோ லாக். மோட்டோ லாக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. வண்டி ஓட்டினே பேசுகிறது சுகமே தண்ணி சொல்லும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வீடியோஸ் வந்து கேமரா முன்னாடி நின்று பேசுறது அது நானாகவே இல்லை. ஸோ இது வந்து கேமரா பின்னாடி இருந்து பேசுறதுனால எப்படி சொல்கிறது, இதுதான் நான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஷுவர்னஸ் எதுவுமே கிடையாது எனக்கு. ஒரு பயம் பதட்டம் எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. சில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. இந்த டைமில் ஒரு ரைடு போனால் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இது கிளைமேட்னால தான் இப்போ நாங்கள் சடனாக பிளான் பண்ணி கிளம்புறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லி எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து இது கிட்ட தான். ஆக்சுவலாக டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஆனால் அந்த லொக்கேஷன் ஃபோட்டோஷூட்ஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணுவாங்க. மாடலிங்ஸ் நிறைய பேரும் அந்த ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் அந்த லொக்கேஷன் வச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். இங்கே தான் பண்ணியிருக்காங்கட்டு சொல்லுவோம். இப்போ ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜி முடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே இந்த இதில் ரைட் அடிக்கணும். அந்த ரைட்டில் வந்து ஏதோ பிளாக் போல் பண்ணி வச்சுருந்தாங்க. போன வரணும். இப்போ திறந்துருக்கணும். திறந்தால் நல்லாயிருக்கும். திறந்துருக்கணும், திறந்துருக்கணும். இல்லைனா இப்போ லெஃப்ட் எடுத்துகிட்டு யூ போட்டு பிரிட்ஜ் மேலே ஏறி போகணும். திறந்துருக்கணும், திறந்துருக்கணும், திறந்துருக்கணும். இல்லை நிறைய வந்து போகிற போல தெரியுது. ரைட்டில் வழி இருக்குது. எஸ், ரூட்டன் போடுற விஷயம் தான். சென்னை டு பெங்களூர் ஹைவேஸில் கனெக்ட் ஆகும் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா. இந்த வழியாக தான் பெங்களூர் போகிற ஹைவேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஹைவேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட போய் கனெக்ட் ஆகிற ஹைவே தான். இங்கேருந்து ஒரு 50 டிஸ்டன்ஸ் தான். மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அந்த லொக்கேஷன். அங்கே போகிற லொக்கேஷன் பெங்களூர் ஹைவே. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இதான் பெங்களூர் ஹைவேஸ். இதில் லெஃப்ட் எடுத்து உள்ளே போனால் தான் பூந்தமல்லி டு வண்டலூர் கனெக்ட் ஆகிற ஹைவேஸும் வரும். அண்டு நான் சொன்ன லொக்கேஷனும் வரும். அங்கே போகலாம்.
செம்மையா இருக்கு கிளைமேட்டு. இன்னொரு சைடும் போய் போகலாம் அந்த கல்குவரைக்கு, பட் ஆனால் அந்த சைடில் அவ்வளோவா எப்படி சொல்கிறது, அவ்வளோவா இருக்காதுன்னே சொல்லலாம், அவ்வளோவா வியூ இருக்காதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வியூ கிடைக்கும், அதனால தான் என்னை ஆக்சுவலாக வந்து நானே அந்த சைடு தான் போயிருக்கேன் நிறைய வாட்டி. என்னோடய பிரதர் தான் இந்த சைடில் கூப்பிட்டு வந்துருக்காரு, இந்த சைடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. ஓ ஆக்சுவலி வந்தாச்சு, நம்மளோட லொக்கேஷன் டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த வியூ பார்த்தீங்கனால தெரியும். ஸோ இது வந்து என்னென்னா எப்படி இருக்கே, இது யாராவது கூட்டின்னு வந்தேன்னு பார்க்காதீங்க. நான் வந்து இப்போ உள்ளே போய் காட்டுறேன், அப்போ தான் அதோட அருமை என்னென்னு தெரியும். ஓ உள்ளே போயிட்டு எது வந்தாலும் பேசுவோம், வண்டியை முதல்ல பார்க் பண்ணுறோம், லாக்லாம் போட்டு எங்கே ஒரு டிஸ்க்லாக் போல் இருக்கும், அதை நான் போட்டு லாக் பண்ணிட்டு நல்லா சேஃப்டியாக வண்டியை விட்டு தான் போகணும். ஏன்னா நிறைய வண்டி. ஓ இப்போ வந்து நம்ம உள்ளே போகிறோம், வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கனால தெரியும் இந்த வியூ, இதுதான் ஸ்டார்டிங் வியூ. இது வந்து இந்த மட் ரோட்லேயே தெரியுது. உள்ளே போவோம். பா வேற லெவல் லொக்கேஷன் இந்த சென்னையில் இது இருக்கிறது. காசு கொடுத்து ரொம்பலாம் செலவு பண்ணி போவே தான். இது எங்கள் வீட்டில் இருந்தே கிட்ட. வேற லெவல் வியூ. ஸோ இந்த சைடும் பாருங்க, அதோ தெரியுது அந்த ஹைவேஸு. அது அந்த சைடில் வந்து ஒரு ஷட்டர் போல் தெரியும், இங்கேருந்து கேமராவில் தெரியுதா தெரில. அந்த சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, என்ட்ரன்ஸ்லாம் இல்லை ஒரு வழி, இந்த சைடில் ஒரு என்ட்ரன்ஸ். கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கு. வாவ் வேற லெவல் வியூ. போடு போட்டு தக்கிட்டு தக்கிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம். போடே போடே பா, அதுலேயே வழி போல் செட் பண்ணியிருக்காங்க பாரு, வேற லெவலில். கீழே இறங்கலாம்டா இதில். ஆ இங்கே போடுறா, எப்பா வேற லெவல்றாடி. தலை அன்றைக்கி நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோஷூட் மட்டும் பண்ணிட்டு போயிட்டு வந்தல, ஃபுல்லாலாம் பார்க்கல. ஆனால் என்னடா பைப்பு இது, செம்மையாக இருக்குல்ல இந்த சைடு. இங்கேருந்து வாட்டர் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், வாட்டர் எடுக்கிறாங்களா என்ன எடுக்கிறாங்கன்னு தெரில. செம்மையாக இருக்குல்ல, இப்போ தெரியாது ஏற சொல்ல தான் தெரியும். அன்றைக்கே நாக்கு தள்ளிச்சு. வேற லெவலில் இருக்குல்ல, அந்த சைடு போனதோட இந்த சைடு வேற லெவல். அப்போ அப்பல அங்கே பாரு, அது மேலே ஏறலாம்டா.
அது மேல ஒருத்தர் உட்காந்துருந்தாரா அன்னைக்கு அவன் ஏறுவான், அவனுக்கு அது கரெக்டாக இருக்கும். அந்த நாயெல்லாம் இங்கே கூட்டு வந்தனா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். எப்போ அடி இந்த வியூ பாடுறா. ஏ ஃபோட்டோஷூட் தான்டா இன்னைக்கு பண்ணோம். ஏய் நீ வரலடா அன்னைக்கு, எனக்கு எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க. அரை லெவல் வியூவில் ட்ரோன்லாம் இருந்துச்சுன்னா செம்மையாக எடுக்கலாம்டா. இங்கே வா இந்த வழியை பாரு, ஃபுல் ட்ரையா இந்த சைடு, கொஞ்சம் கூட இல்லையா? மீனா பாம்பா? எங்க அங்கேயா பெருசா தெரிஞ்சுதா? அன்னைக்கு வந்து இங்க ஒரு 1.5 hour 2 hour குளிச்சுட்டேன் வேற, குளிச்சுட்டு யாரும் சொல்லுவோ நாக்கு தள்ளிச்சிடாப்பா. அடி இந்த இடத்த பார்ப்போம். ஐயோ ஏய் வர லெவலில் இருக்குடா. எப்பா எந்த வழி, எந்த வழிடா? வந்த வழியா? வா ஏ வந்த வழியிலானே போகிறா. இவ போடுறா தல செதுக்கிருக்கிறாங்களே. இதுதான் தலை கல்குவாரை. ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கல்குவாரை, இதுதான் வந்து கல்குவாரைன்னு சொல்லுவாங்க. பூந்தமல்லி டு வண்டலூர் ஹைவேஸ் நடுவில் இருக்குது இது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். ஸோ ஃபோட்டோஷூட்ஸ் அந்தமாரி எதனா வீடியோஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதனா எடுக்கணும்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ அன்னைக்கு நாங்கள் இங்கே தான் குளிச்சோம், குளிச்சோண்டா. இந்த சைடு செம்ம க்ளீனாக இருந்துச்சு தெரியுமா, பச்சை தவளைலாம் இருந்தது. அன்னைக்கு ரெண்டு பேர் ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்திருந்தாங்க, நேச்சர் ஃபோட்டோகிராஃபர்ஸ், அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க, வேறு லெவலில் ஷூட் பண்ணாங்க அவங்க. அப்பா செம்ம க்ளீனாக இருடா, தண்ணியில் போட்டு எடுத்துருக்கலாம். சின்ன சின்னதாக இருக்கு. எந்த சைடில்? அந்த சைடு ஸ்டார்டிங்கில் இந்த வியூவை போடுற. எப்பா எவ்வளோ ஆயிட்டா, சுற்றி நம்ம மட்டும்தான் இருக்கோமோ? ஏ அன்னைக்கு நாங்கள் சண்டேவோ என்னையோ விநாயக சக்தி, விநாயக சக்தி அன்னைக்கு. ஏ பாம்பா என்னடா அது, நீர்கோழியா? சாப்பிடலாமா அதை? ஓ வேற லெவல் வா, அப்படியே மேலே போவோம். ஏ குளிச்சண்டா நான் இன்னைக்கு இங்கே தான், இந்த கரையிலேருந்து அந்த கரையை போயிட்டு வந்தேன். ஆமாம் அண்ணா அவங்க நிறைய பசங்க இருந்தாங்க, அவங்க பாட்டு பேசியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம சிங்கிளாக இருக்குமா, லைட்டாக எனக்கு பயமாக வர இருக்குது. அன்னைக்கு என் கூட மோகேஷ் இருந்தான், வேறு லெவல் வியூடா. தல அங்கே நடந்து வர வழி பார்த்து போகிறேன். அங்கே எண்ணெய் வந்து குளிப்பாங்க போல பா. இதுதான்டா மேலே பா, அது மேலே போகலாம் வா. இதோ இருக்குடா வழி. ஏ வழி போல தான்டா இருக்கும். அன்னி ஒருத்தர் ஆடு மேய்ச்சிருந்தாரு, மேலே உட்காந்துன்னு கீழே இருக்கு ஆடை மேய்ச்சின்னு இருக்காரு. காடுங்களாம் இங்கே இருக்கு, அவர் அங்கே உட்காந்து கத்தினுக்கிறாரு.
மோஸ்ட்டாக சிட்டி சைடில் இருக்கவங்களாம் இந்த லொக்கேஷன் தெரியாதுரா. சில பேர் இந்த மாடலிங்ஸுக்கு அவங்களுக்குலாம் தான் இந்த லொக்கேஷன் தெரியும். நம்ம பசங்களுக்கு அந்த சைடில் இருக்க வழி தான் தெரியும்ல. இது பேக் சைடா இல்லை ஃப்ரண்ட்டையே இதானான்னு தெரில. ஆனால் இது தான் நல்லா இருக்கு. நம்ம போனதோட வேற லெவலில் இருக்காடி. இங்கே தண்ணி அங்கே பாரு மேலே அந்த செடி செம்மையாக இருக்குல்ல. தெரியல தான் கல் போடு. செம்மையாக இருக்குடி. ஏய் அங்கேயும் இது ஒரு வழி போல போகுதுரா. பவுன்ஸ் ஆகுதா? ஏய் என்னடா நடுவில் மட்டும் நடுவில் மட்டும் ஏதோ தனியாக நிற்கிது. தலை இந்த வியூவை பாடுறா. எப்பா டேய் நம்ம பில்லு கில்லு உள்ளே வளர்கிறாங்களாண்ணா. ஐயோ பாடுறா எப்பா வேற லெவலில் இருக்குடா வியூவு. இதுக்கும் வழி இறங்கத்து இருக்கு எல்லாத்துலேயும். எல்லாத்துக்கும் ஒரு வழி மாதிரி. ஆனால் இது ரிஸ்க்கு இதில் குளிச்சா. ஆனால் தண்ணி க்ளீனாக இருக்குது. இதில் குளிச்சா கால் கீழே மாட்டிக்கும். ஆ ப்ரோ இதோ இந்த சைடு தான் போகணும் அதுக்கு வழி. அட்வென்ச்சர் போல இருக்குல்ல. தடாவா? ஆ எப்போ என்னடா கலர் இது? இது ஏதோ கெமிக்கல் கலந்த போல இருக்குல்ல. இங்கே எங்கேயும் பைப்பு கூட போடலையாடா. போ சொல்ல ஒரு வியூ காட்டுறேன் பாறேன். அது இதோட பெருசுடா. ஒரே எப்படி சொல்லுது நம்ம தனித்தனியாக பார்க்குறோம்ல அது ஒரே இதுவே பெருசாக இருக்கும். அதெல்லாம் மோட்டர் போட்டு இது எடுக்கிறாங்க. அவ போடுற மாடு மேலே ஊந்துதுன்னா அவ்வளோதான். நாளைக்கு இங்கே கிட்ட இருக்க ஆதம் பாய் கடையில் பிரியாணி தான். பா அட் லாஸ்ட் வந்தாச்சு. ஸோ காய்ஸ் இந்த லொக்கேஷனை பாருங்கள் நீங்களே. அப்பா அடி ஆள இருந்தோம். சோ गाइस அங்க இருந்து இங்க வந்து வருவோம். இப்படி சுத்தி இப்படி ஒன்னு ஏறி சாமையா இருக்குல. ஆனா அந்த வழியலாம் டேய் bro நம்ம எப்படி இந்த வந்தோம் அங்க இந்த வந்தோம் டேய் தூர இங்க போறோம் அதுக்கு போறதுக்கு ஒரு வழிடா. நீ சொன்னல கெமிக்கலா இருக்குnte அதுக்கு போறதுக்கு ஒரு வழிடா. நம்ம வந்த வழி தூரங்களா நம்ம வந்த வழி அதுவே மறந்துறோம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் இப்படியே சுத்தி இருந்தானே வேற லெவல் வியூட அப்பா. தலை இங்க ட்ரோன் எல்லாம் இருந்துச்சுன்னா வேற லெவல் எடுக்கலாம். ஸோ கைஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம் மேலே இப்படியா வந்து. ஸோ வேற லெவல் வியூ செம்ம ரிஸ்கான ஏரியா. தனியாக வந்தா பிரச்சனை இல்லை நிறைய பேர். ஏய் அந்த மாடு ஓடுதுரா மேலே. நம்ம போனால் முட்டிட போலையே அதுவே வழி தெரியாமல் சுற்றின்னு இருக்கும் போல. அது என்ன அது ஒரு வழி மாதிரி வந்து பாதிலே முடிஞ்சிட்ருக்கு. கேமராவில் அவ்வளோ க்ளியர் வேறு வேறு லெவல் வியூ. ட்ரோன் இருந்துச்சுன்னா வேறு லெவல் எடுக்கலான்டா இங்கே. பா செம வியூடா. ஒரு சின்ன இடம் தான் காய்ஸ் செம்ம வியூவாக இருக்கணும்.
ஸோ இங்கே நாங்கள் நான் ஒரு 2 weeks வரதுக்கு முன்னாடி இங்கேருந்து தான் இந்த இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே போயிட்டு ஸ்விம் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் போ வீட்டுக்கு போய் ஏறி போ சொல்ல டெட்டு 98% கூட இல்லை, 2% மைனஸில் போயிட்டு இருந்தது என்னோடய எனர்ஜி லெவல். ப்ரோ அங்கே எதுவும் தூரல் போகுதுரா தண்ணியில், நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ கைஸ் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட வியூ, பார்க்கறதுக்கே பயமாக இருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அதோட வியூ ஃபுல்லாக இருக்குது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும். இங்கே தான் தண்ணி எடுக்கிறாங்க, அது தெரியுது, ஏதோ பைப் போல் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே தான் தண்ணி எடுக்கிறாங்களே. இது வந்து ரோடு, இது வழியாக போய்ட்டு எங்கே கனெக்ட் ஆகுது தெரில. சரி ஓகே கைஸ், இதோட இந்த வ்ளாகை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ கைஸ்.